நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்பது இல்லை. அதே போல அதிமுக தலைமையிலான எங்களது கூட்டணியில் மெகா கூட்டணியில் டிடிவி தினகரனுக்கு இடமில்லை. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைய தமிழ்நாட்டின் பரபரப்பான விஷயம். மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றுப்பயணம் செய்த எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போது அவர் கூறிய இந்த வார்த்தைகள் தான் இவை. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியும் சரி, ஓ பன்னீர்செல்வம் சரி, நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இந்த இருவரில் யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா என்று ஆளாய் பரப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, அதிமுக என்பது ஒற்றை தலைமை இல்லாமல் இரட்டை தலைமை, அதாவது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரட்டை தலைமையாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய விருப்பங்களை சாதித்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். அதாவது இரட்டை தலைமையாக இருந்தால் தான் கொலம்பிய கடையில் மீன் பிடிக்க முடியும். ஓகேயா? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எனக்கு 20 சீட்டு வேணும் கேட்டு வாங்க முடியும். அதே ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தலைமை அப்படின்னு இருந்தாக்கா அப்படியெல்லாம் பண்ண முடியாது என்பது பாஜகவின் எதிர்பார்ப்பு. கடந்த 4 ஆண்டுகளாக இப்படி ஒரு இரட்டை தலைமை உருவாக்கி தான் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி நடந்தாலும் கூட மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி நடைபெற்ற மாதிரி தான் நடந்துகிட்டிருந்தாங்க. இப்படி ஒரு நிலைமை அவர்கள் ஆட்சியை இழந்த பிறகு இல்லாமல் போயிட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை வந்து நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி, நாங்கள் அடுத்த தேர்தலில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 30 MPக்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி இப்படிலாம் அவர் வாயில் வந்து வட சுட்டிருந்தார் நம்ம அவருடைய தலைவரை போல. அப்படிப்பட்ட நிலையில் சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 2024ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும் என்று ஒரு வார்த்தை சொன்னதிலிருந்து டெல்லி தலைமை அதை ரசிக்கவில்லை. நரேந்திர மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, என்னடா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளோ நாளாக வந்து இதெல்லாம் பேசாதாலும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் கடுப்பில் தான் இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடு தான் மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமியையும் ஓ பன்னீர்செல்வம் ஒரே நேரத்தில் மீட் பண்ணி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் பார்த்து ஹவாரியூ அப்படின்ட்டு அவர் கேட்டது. அதில் வந்து பல 1000 அர்த்தங்கள் இருக்குது. அவ்வளோ ஆளாயிட்டே நீ பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது. இப்படிப்பட்ட நிலையில் இவரும் இப்போ வாய் தந்துட்டார். என்ன டிடிவி தினகரனுக்கு எங்கள் கூட்டணி இடமில்லை, என்ன இவர் நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சந்தித்து பேச வேண்டும் என்று என்பது இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யாருக்கும் துரோகம் செய்வதை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தர பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். முதன் முதலாக அவரை முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வந்த சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார். அதுக்கப்புறம் துணை பொதுச்செயலாளர் பதவியில் இருந்த டிடிவி தினகரனை ஓரம் கட்டினார். இப்போ அப்புறம் 4 ஆண்டு காலம் துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு தங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை தந்த ஓ பன்னீர்செல்வத்தையே ஓரம் கட்டி கிளப்பிவிட்டார் அதிமுகலேருந்து. இன்னைக்கு இதில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு பரிபூர்ணமான ஆதரவை அளித்து தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இயங்குவதற்கு காரணமாக இருந்த பிஜேபிக்கு பெப்பை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இருவருமே பிஜேபி என்னன்னாக்கா அதிமுகவை கபலீகரம் நினைக்குது. அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அந்த கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாம் நம்ம கவ கொண்டு வந்துடணும், காலி பண்ணணும். அதுக்கு வந்து ஏதுவாக இருக்கணும்னாக்கா ஒற்றை தலைமை என்ற நிலை இல்லாமல் இரட்டை தலைமை இருந்தால் சரியாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தால் தான் சொல்லுவாங்கள்ல, 2 ஆடுகள் மோதிக்கொண்டால் தான் ஓனம் எத்த முடிக்க முடியும் அப்படின்னு. அந்த அந்த சித்தாந்தத்தில் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமை இல்லாமல் அந்த கட்சி இருந்தால் தான் நம்ம அந்த கட்சியை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்த கைப்பற்ற முடியும், பிரதான எதிர்கட்சியின் நிலைக்கு வர முடியும் அப்படின்ட்டு பிஜேபியோட நினைக்குது. ஆனால் இவர் என்ன நினச்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒற்றை தலைமை என்ற நிலையை அடைவதற்காக பயங்கரமான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சிருக்காரு. அவ்வளோ செலவு பண்ணி தான் பொதுக்குழுவை கூட்டி நான் தான் ஒற்றை தலைமை அப்படின்ட்டு எல்லாருக்கும் அனைவருடைய ஆதரவையும் பணத்தால் பெற்றிருக்கார். இவர் வந்து அவர்களை வந்து தங்களுடைய செயலாளர் வந்து ஒரு லீடர்ஷிப் தகுதி குவாலிட்டியெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஏகபத்த பொதுக்குழுவுக்கு நல்லா ஆதரவோடு வரல, எல்லாம் வந்து பணம் பேசுது, பணத்தை அடித்து அவருடைய ஆதரவை பெற்று வைத்திருக்கார். அது வந்து நீர்க்குமிழி மாதிரி தான், என்னைக்கு அது உடையும் தெரியாது. இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுடைய நன்மைக்கு அதிமுக என்ற கட்சி அழியாமல் இருக்க வேண்டும். ஓகேயா?
எப்படி இருந்தாலும் பிஜேபியை பகைச்சிக்கிட்டாக்கா இரட்டையில் என்ற சின்னம் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது. சின்னத்தை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் சின்னத்தை கொடுப்போம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பிரிவாக இருந்துச்சுன்னா சின்னத்தை தரமாட்டோம் அப்படின்ட்டு சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் தலைவர்கள்லாம் முக்கியம் இல்லை, தலைவருடைய மூஞ்சி ஃபேஸெல்லாம் முக்கியம் கிடையாது, அந்த ரெட்டையில் இந்த சின்னம் தான் முக்கியம். அந்த ரெட்டையில் சின்னத்துக்காக தான் மக்கள் வந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அவர் வந்துட்டுனாக்கா சரி ஓகே, என்ன அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன சைட்லைன் என்னை வந்து புறக்கணித்து என்ன ஏதாவது டம்மியாக்க நினச்சிங்கனாக்கா நானும் ஜெயிக்கக்கூடாது, நீனும் ஜெயிக்கக்கூடாது. அதிமுக பிஜேபி என்ற கூட்டணி, அதாவது பிஜேபி நினைக்கிற மாதிரி ஒருங்கிணைந்த அனைத்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி என்று அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுக இருந்தால்தான் 2024 தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு பிஜேபி நினைக்கிறது. அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை. ஒற்றை தலைமை மட்டும் தான் இருக்கணும், டிடிவி தினகரனுக்கு எங்களுடைய கூட்டணி இடமில்லைன்னு சொல்கிறாரு. ஓ பன்னீர்செல்வத்தை திரும்ப சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. அதே போல் சசிகலாவையும் அவர் சேர்த்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னுக்குள்ள அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக பிஜேபி அரசு வந்து தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தேர்தல் கமிஷன் மூலமாக இரட்டை சின்னத்தை முடக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட தனித்தனியாக நின்றாக்கா என்னாகும், ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள 38 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 39 தொகுதிகளில் பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். பாண்டிச்சேரியிலும் கூட அவங்க வெற்றி பெறுவாங்க. 40-40 2004 ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டில் மீண்டும் 2024 ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகேயா? அதனால் எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டார். ஆனால் அவருக்கு அவர் சம்மந்தப்பட்ட பல வழக்குகள் டெல்லியில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு குருட்டு நம்பிக்கையில் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்த்துக்குவோம், என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவாங்க தானே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவர் துணிஞ்சு இறங்கி அடிக்க முயற்சி பண்ணுறான்னு தோணுது. ஏன்னா யாருமே நல்லவர்கள் இல்லை இந்த இரண்டு குரூப்பில். இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் நன்மைக்காக பிஜேபியை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி துணிந்து இறங்கினால் கண்டிப்பாக மக்கள் ஆதரவு அதுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நான் ஓட்டு போட மாட்டேன். ஓகேயா? இருந்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் ஓகே இவர் தான் அதிமுக சரியான தலைவராக இருப்பார் அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல் மற்ற பொது வாக்காளர்களுடைய நம்பிக்கை கூட பெற முடியும். பிஜேபியை விரும்பாத தமிழ்நாட்டு நல்லிணக்கத்தை இந்த பிஜேபி வந்து ஸ்பாயில் பண்ணி நினைக்கிற மக்கள் வந்து அவருக்கு வாக்களிப்பதற்கு அவருக்கு ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தமிழ்நாட்டின் நன்மைக்காக அதிமுக என்ற கட்சி அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக பாஜக என்ற கூட்டணி ஏற்படாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்திருக்கும் நிலையை அவர் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இப்போ ஏதோ பேசிட்டு நாளைக்கு சமாதானம் ஆச்சுனாக்கா போக முடியாது. அதிமுக தங்களுடைய இது வாக்கு இழக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பாஜக கூட்டணி என்பது தான். ஏன்னா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டு கணிசமான போகிற ஓட்டு வந்து அவங்க அந்த கூட்டணி கிடைக்க மாட்டேங்குது. அதே நேரத்தில் பிஜேபியோட அலையன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா அவர்களுக்கு வந்து அந்த வாக்குகளில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ வாக்குகளில் ஒரு பகுதி அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இன்றைய நிலவரப்படி அவர் வந்து பாஜகவை எதிர்க்க துணிந்து விட்டார் என்பது போல் தான் தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் மக்களில் 98% பேர் மோடியையும் பாஜகவும் வெறுக்கின்றனர் அப்படின்னு இந்தியா டுடே என்ற வார இதழ் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. என்னது, தமிழ்நாட்டில் உள்ள 98% மக்கள் பாரதிய ஜனதா கட்சியையும் பிரதமர் மோடியையும் வெறுக்கிறார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதே பத்திரிகை தான் என்ன சொல்லியிருக்குனாக்கா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று அவர்கள்தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. ஓகே பார்த்துங்க. ஆனால் அவர் வந்து தமிழ் இந்தியா முழுக்க மற்ற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு இருந்து வெற்றி பெற வாய்ப்பு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. 98% மக்கள் அவரை அந்த கட்சியையும் அவரையும் வெறுக்கிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே அது தமிழ்நாட்டுடைய மக்கள் நிலவரப்படி 3% மக்கள் இருக்காங்க ஓட்டுருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாக்கா 2% வாக்குகள் மட்டுமே அந்த கட்சிக்கு இருப்பதாக தான் தோன்றுகிறது. Okay.